ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஸ்வீட் ஹவுஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் போட்டுக்கோளும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் என்னோடய ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெனஸ்டேனால் ஸோ இன்றைக்கி நான் என்ன டிஃபன் அண்ட் லன்ச் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் மதியம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டு தான் பண்ணேன். அந்த ஃபுட்டு என்னன்னு தான் உங்ககிட்ட நான் முக்கியமாக ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்பயும் போல் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கும் எனக்கும் நாட்டு சக்கரை பால் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நார்மலாக ஹஸ்பண்டுக்கு எப்பயும் போல் காஃபி போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டதுக்கப்புறமா மார்னிங் சிம்பிளாக தக்காளி சாதம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். இதோட வீடியோ நான் தனியாக எடுத்திருக்கேன், ஸோ இதை தனியாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிஃபன் முடிஞ்சதுக்கப்புறமா லஞ்சுக்கு நான் என்ன பண்ணேன்னா கம்மங்கூழ் கம்மஞ்சோறு தான் பண்ணிங்க. மேக்ஸிமம் இதை வந்து நார்மல் டைமில் பண்ண மாட்டோம், அந்த வெயில் கால டைமில் தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்தணும்ல. ஸோ அதனால தான் வந்து வசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய லஞ்ச் ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கம்பு வந்து இப்போல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலேயே வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வாங்குற மாதிரி பிளேசஸில் தான் வந்து விற்கிது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கின கம்பை வந்து ஒரு பாக்ஸ், அதாவது தண்ணி படாத பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அதிலிருந்து நான் ஒரு 1.5 விளக்கு வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா அதை ரொம்பவுமே அரைச்சிராமல் அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 1:2 ஒரு அரை பதத்தில் வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபுட்டு வந்து வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புல கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய ஒரு ஃபுட் தான். ஸோ வந்து இந்த ஃபுட்டுக்கு நான் அரைச்சதுக்கப்புறமா அதை நான் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே சாப்பாடு வைக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து சட்டியில் தண்ணி வச்சு வைப்போமோ அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொதி வர டைமில் நம்ம இந்த கம்புவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது கெட்டியாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நல்லா கிளறப்ப நம்மளுக்கு வந்து அந்த பதம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், மத்து வச்சு நல்லா கடைய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கெட்டியாக இருக்க அந்த கம்பு சோறை நம்ம சேர்த்துட்டு இதில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு இல்லைன்னா கருவாடு குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றத விட எனக்கு கூலாக குடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அதில் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா வந்து கிண்டுறப்ப அந்த உள்ளே வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நல்லா கெட்டியெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக வத்தல், வடகம், அதுக்கப்புறம் மாங்காய், இது மாதிரி என்ன வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்மளை சைடிஷை வந்து சேர்த்துக்கலாம். இது நிஜமாகவே சொல்கிறீங்க, ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குளிர்ச்சியான ஃபுட்டை வந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெயில் கால டைமில் நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்தி. ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அதை தனியாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கூல் மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே மாங்காய் எல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுட்டு அதை நம்ம எடுத்துக்கிறது இன்னுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியுமே சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் வந்து இதையே பேக் பண்ணி தர சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அதையே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவருக்கு வந்து கொஞ்சமாக கொய்யாப்பழம் கட் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஹெல்தியான ஜூஸ் ஒன்று ட்ரை பண்ணிங்க. இதோட வீடியோ ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பண்ண டிஃபன், லஞ்ச் அண்டு ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.